சம்பந்தமே இல்லாத சிறைச்சாலை உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத சிங்காசனத்தை கொண்டு வரும். யோசேப் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத சிறைச்சாலை சம்பந்தமே இல்லாத ஆசீர்வாதங்களை சிங்காசனங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். கண்ணோட்டம் மாறும்போது இல்லாட்டி பார்வை மாறும்போது காயங்கள் மாறும். அது மாத்திரமல்ல, அண்ணாளுடைய கண்ணோட்டம் மாறி துக்கமுகமாக இருக்கவில்லை, அவளுடைய கர்ப்ப கோளாறுகள் மாறினது, காயங்கள் மாறினது, நீண்ட நாள் தடைகள் மாறி ஆசீர்வாதம் வந்தது. கனவும் கர்த்தரும் உள்ளவன் எவனோ அவன் கடினமான பாதைகளை கூட களிப்பான பாதையாக மாற்றுவான். கனவும் கர்த்தரும் உள்ளவன் எவனோ கடினமான பாதைகளை கூட களிப்பான பாதையாக மாற்றுவான். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கனவு இருந்தது, கடினமான பாதைகள் கூட களிப்பான பாதையாக மாறி ஒவ்வொரு நாளும் நித்தம் அவனை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் அவனுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி வற்றாத நீரூற்றைப் போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல அவன் அநேகருக்கு ஆறுதலின் மகனாக இருந்தான். கர்த்தருடைய வழியிலே நீங்கள் உற்சாகம் கொள்ளும் பொழுது வருங்காலத்தை பற்றி மகிழ்வீர்கள், ஐஸ்வர்யம் கனமும் உங்கள்கிட்ட வந்து சேரும். யோசபாத்தும் சரி குணசாலியான சரி உற்சாகத்தோடு வேலை செய்தார்கள், மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் அவர்களுக்கு உண்டாயிற்று, உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோசேப்பு நேரத்திற்கு இந்த நாளில் வந்த எல்லாரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். யோசேப்பினுடைய பார்வைங்கிற தலைப்பில் நான் உங்களோடு சுருக்கமாய் வேகமாய் சொல்லப்போகிறேன். யோசேப்பினுடைய சிந்தை ஜாக்கிரதையினுடைய சிந்தை ஆகியிருந்த செல்வத்துக்கும் பதரகனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகுமா. யோசேப்பு ஐஸ்வர்யவானது மாத்திரமல்ல, பார்வோனையே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாயிட்டான், பார்வோனுடையதாயிற்று. இப்போ அவனுடைய நினைவு சிந்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவனுடைய பார்வை கிறிஸ்துவின் பார்வை, தேவன் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் அவன் பார்க்க ஆரம்பித்தான். எபேசியர் 1:17-20 பார்த்தீங்கன்னா, தாம் கிறிஸ்துவை மறித்தோடு 19 வாசிக்கிறேன், எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். யோசேப்புக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், தேவன் பார்ப்பது போல பார்க்க ஆரம்பித்தான். தாவீதை தான் சொல்கிறோம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலும். கோலியாத்தை எல்லாரும் பார்த்தாங்க, பயந்தாங்க, ஆனால் தேவன் பார்ப்பது போல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நிந்தித்தானே அப்படின்னு அவனுக்குள்ள தேவன் பார்ப்பது போல் பார்க்கும் பொழுது அவன் வைராக்கியம் வந்துச்சு. ஸோ இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், அண்ணாளுடைய கண்களை கர்த்தர் திறந்தாரா, நீரூற்றை கண்டாள் அப்படின்னா ஜீவனை பார்த்தாள், பாசிட்டிவை பார்த்தாள். கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் ஜீவனை பார்ப்பீங்க, பாசிட்டிவாக பார்ப்பீங்க, நீங்கள் பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேங்க. ஒரே வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேர், ஒரு ஆள் பிரச்சனையை பார்க்குறார், ஒரு ஆள் பதிலை பார்க்குறார். எலிசா அவனுடைய வேலைக்காரன் சீரியரானு வந்துட்டு ஆண்டவனே அப்படின்னு கத்துறான், பிரச்சனையை பார்க்குறான். ஆனால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உள்ள எலிசா அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் எப்பவுமே எலிசாவை சுற்றில் இருந்துச்சு, அவனை சுற்றில் இருந்துச்சு. அதனால் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்துடணும். அகியான தீர்க்கதரிசி யெரொபெயாமுடைய மனைவி வீட்டுக்கு வரக்கு வர கண் தெரியாது, ஆனால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்ததுனால யெரொபெயாமின் மனைவியே நீ வா துர்ச்செய்தி சொல்ல உனக்கு அனுப்பப்பட்டேன்னு யா வேஷம் மாறி வந்தாலும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிந்தையோடு ஒரு காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிற நீங்கள் பதற மாட்டீர்கள். சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும், எதிரான சூழ்நிலையாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் நன்மையானதே தருவார், நன்மையாக முடிய பண்ணுவார். யோசேப்புக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தது.
நீங்கள் 17:18 பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:17-18 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்றும் தாம் தம்மை அறிந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை இன்னது நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவங்க நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இப்போ கவனிங்க, யோசேப்புக்கு எப்படிப்பட்ட பிரகாசமான மனக்கண்கள் இருந்துச்சுன்னா, முதலாவது புறக்கணிப்பை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு தேவன் அளவில்லாத ஒரு தரிசனத்தை ஆழமாக கொடுத்துட்டு அதை அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தான். சொல்லிக்கிட்டே இருந்தான் டெய்லி. எந்த அளவு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல தரித்திருப்பம் இடைவிடாமல் போட்டிருக்கு. அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். ஏன்னா விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன். யோசேப்பு விசுவாசித்தான், பேசினான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு பயர்ந்து போ என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவே பேசிகிட்டே இருக்கிறான். எரிச்சல், பகை, பொறாமை, கொலை வெறி வர்ற வரைக்கும் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு தெரியும், புறக்கணிப்பை வரும்போதெல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறி பெற்றதுமாய ஜீவனுள்ள கல்லுன்னு இயேசு கிறிஸ்துவ குறித்து போட்டிருக்க தான் ஞாபகம் வந்திருக்கும். நான் வெளியேற பெற்றவன், நான் மனுஷரால் தள்ளப்பட்ட, தேவன் என்னை தெரிந்து எடுத்திருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் என்னை மகிமையான சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறார். புறக்கணிப்பை பற்றி கவலைப்படலை. ஒன்றும் பார்த்தீங்கன்னா, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு, அது கத்தரால் ஆயிட்டு, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு. ஸோ நான் ஆச்சரியப்படத்தக்க பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கேங்கிற அறிவு அவனுக்கு இருந்ததுனால ரிஜெக்ஷனை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண, இதுதான் சைட் ஆஃப் காட், தேவன் பார்ப்பது போல பார்ப்பது. மூன்றாம் நாளிலே நிறைவடைவேன். இயேசுவுக்கு நல்ல தெரியும், பாடுகள் மாத்திரம் தெரியாது. வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழே அவனுடைய எல்லா முழங்கால்களும் என்ன முடங்குன்னு அவருக்கு தெரியும், யோசிப்புக்கும் தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, தடித்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், அவன் தகப்பன் உன்னை கடிந்து கொண்டான், சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள், சொப்பனக்காரன், சொப்பனை எப்படி முடியும், அவனை கொலை செய்வோம், சாகுடான், கொன்றுவேன், சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அடித்து வஸ்திரங்களை கிழித்து குழியில் தே டுக்குமேண்ட் துரோகியம் அவனை தூக்கி எரிஞ்சாங்களாம். தடித்த வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், புரிந்து கொள்ளாத வார்த்தைகள் வரும் பொழுது அமைதியாக இருக்கும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தான். காரணம், இதே வாயு தான், இந்த நார வாயு தான் பின்னால் நம்மளை போகட்டுது பாடும். நாவுகள் யாவும் இயேசுன்னு கர்த்தர்னு அறிக்கை செய்யுமா, சந்தேகமே இல்லை. கொலைகாரன் எப்படி அந்த மெலிதா தீவார் பவுல முடிவுக்கு வந்துட்டாங்க, சந்தேகமே இல்லை அவன் கொலைகாரன். அவன் செய்த பாவம், அவனை விடலை, அவன் செஞ்சது சேவான கொண்டெல்லாம் உண்மை தான். ஆனால் வேறு சிந்தையாகி ஆண்டவன்னு சொன்னாங்களோ, ஐயா மனுஷர்களுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், விமர்சனங்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு எதிராக நிற்பவன் யார், நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார், நம்மை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார். இப்போ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்ததுனால புறக்கணிப்பை தாங்கிக்கிட்டான், கடினமான வார்த்தைகளை தாங்கிக்கிட்டான். அது மாத்திரமல்ல, அவன் தவறாக குற்றம் சாட்டை போடும்போது ஜெயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஆண்டவர் ஒன்றை பேசியிருப்பார், சிறைச்சாலையிலிருந்து அரசால் புறப்படுவாரும் உண்டு, அடிமையாக இருந்து சிங்காசனத்துக்கு போவாரும் உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத சிறைச்சாலை வருதுன்னா சம்பந்தமே இல்லாத சிங்காசனம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கர்த்தரோடும் கனவோடு இருக்கிறவன் கடினமான பாதைகளை கூட களிப்பான பாதையாக மாற்றுவான். நம்முடைய கண்ணோட்டம் மாறும், மாற சூழ்நிலைகள் மாறும், காயங்கள் ஆறும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொண்டான், வரும் காலத்தை பற்றி மகிழ்கிறாள், உற்சாகம் கொண்டால் மகிழ்கிறாள் வருங்காலத்தை பற்றி. குணசாலின் ஸ்ரீ 31 போட்டிருக்கு,
யோசபாத் கர்த்தருடைய உற்சாகம் கொண்டான். ஆஸ்தியும் ஐஸ்வரியும் ரத்தனங்களும் கற்களும் பொக்கிச சாலைகளும் பொக்கிச அறைகளும் யோசபாத்துக்கு எசேக ராஜாவுக்கெல்லாம் வந்துச்சான். அப்போ நல்லா கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையை பார்க்கும் பொழுது நான் சிங்காசனத்தை பார்த்தேன். சிறைச்சாலையிலேருந்து அரசாலை புறப்படுவாரும் உண்டு, அடிமையாக இருந்து அரசாலை போவாரும் உண்டு. புத்தி உள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருடைய சுதந்திரத்தில் பங்கடைவான்னு போட்டிருக்கு. யோசேப்பு ஒரு புத்தி உள்ள வேலைக்காரன், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தேவனை காத்து கொண்டான், நான் அல்ல தேவனே, தேவனை விட்டு விலகலை. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, வர்மனையாட்டிகளுடைய கொடுமையினால் அவர் தன்னை பரிசுத்தமாக, நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. பணத்தை பல பேர்ட்டு நீங்கள் ஏமாத்திருந்தீங்கன்னா நீங்களும் ஏமாத்துறவங்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஏமாத்தா உண்மை உள்ளவங்களாக இருந்து அநேகரை குளிர பண்ணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொடுமை துன்மார்க்குடைய வாயை அடைக்கும் செவி கொடுக்குறவனு எப்பொழுதும் பேசத்தக்கவனா. ஒரு லிமிட்டில் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய சகோதரர்கள் துன்மார்க்குடைய அடைக்கப்படும், கொடுமையை துன்மார்க்குடைய வாயை அடைக்கும், நீதிமான்களுடைய வீட்டுக்கு முன்பாக துன்மார்க்கர் குனிவார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் செவி கொடுக்குறோனோ, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குறவன், தேவ வார்த்தைக்கு செவி கொடு, எப்பொழுதும் பேசத்தக்கவன் ஆவான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்வை, யோசேப்புக்கு இருந்த பார்வை, தரிசனத்தை குறித்த பார்வை, கர்த்தரை குறித்த பார்வை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை பற்றி மகிழ்ந்து கொண்டான். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாதபடி விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பிதாவின் வலது பாரசத்தில் உயர்த்தப்பட்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம். இன்னும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள், தவறான குற்றச்சாட்டுகள் யோசேப்பு வாழ்க்கையில், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். காரணம் உன்னுடைய நியாயத்தை நீதியை பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராம். யாருமே இல்லாத நிலைமையில கூட தேவனை சார்ந்து கொண்டான் யோசேப்பு. ஒரு நபர் தெரிந்த நபர் கிடையாது. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், காண்கிற எல்லாருடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணினாராம். ஐயா கர்த்தர் கூட இருந்து யாருமே இல்லாட்டா கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது டிவைன் கனெக்ஷன், தெய்வீக தொடர்புகளை தருவார், தயை கிடைக்க பண்ணுவார். அது மாத்திரமில்ல, தனிமையின் கொடுமையை அனுபவித்தவன் தனித்தன்மையோடு வெளியே வருகிறான். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்துச்சு. தன்னுடைய சுதந்திரம் என்னதென்றும், தன்னுடைய நம்பிக்கை என்னதென்றும், மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும் அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவனுக்கு உண்டாயிருந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லா நாமத்திற்கும் மேலாய் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுது போல இல்லை, அவன் பார்வனுக்கு மேலாக தகப்பனாக்கினான், ஆண்டவனாக்கினான். உங்கள் வாழ்க்கையில் கூட பிரகாசமுள்ள மனக்கள் இயேசுவுக்கு இருந்துச்சு, யோசேப்புக்கு இருந்துச்சு, தாவீதுக்கு இருந்துச்சு. மோசேயை சொல்கிறான், இன்று கண்ட எகிப்தனை இனி நீ பார்க்க மாட்டாய். ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தான், பார்க்க ஆசையாக இருந்தானே கண்டு களி கூர்ந்தான். இயேசுவை அவன் அந்த நாட்கள்லேயே பார்த்தான். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மற்ற அப்படி தான் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. அது சீக்கிரத்தில் நீங்கள் விட லேசான உபத்திரவம். கொஞ்ச காலம் பாடணும் வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்க, திடமனதோடு இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி என்றே இதை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் இப்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனிதர்கள் எங்கள் மேல் யோசேப்பு மேலே ஏறி நடந்தார்கள், ஆனால் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர், செழிப்புள்ள காலங்களை கட்டளையிடுகிற கர்த்தர், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட கர்த்தருடைய ஆலயமே யோசேப்பு. யோசேப்பு ஆலயத்தில் இல்லை, ஆலயமே கர்த்தரே உனக்கு ஆலயமாக இருப்பார், வெளிச்சமாக இருப்பார். ஆலயமே யோசேப்போட இருந்துச்சு. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அவன் செழித்திருந்தான், குடும்பத்தை செழிக்க பண்ண, தேசத்தை செழிக்க பண்ண. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே,
இயேசுவின் நாமத்தினால் பிரகாசம் உனக்கு மனக்கண்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, புறக்கணிப்பை கையாளக்கூடிய பலனை, ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படுதலை, ரிஜெக்ஷன், டிஜெக்ஷன், செப்பரேஷன், ஐசோலேஷன், தனிமைகளை, குற்றம் சாட்டுதலை, தவறாய் புரிந்து கொள்ளுதலை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரகாசமுள்ள மனக்கண், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாதபடி விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொண்டு, ஆண்டவர் பிதாவின் வலது பாரசத்தில் உயர்த்தப்பட்டது போல, யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல, பா காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. விசுவாசிக்கிற நாங்கள் பதறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறவர், பலனளிக்கிற காலங்கள் வந்திருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக இந்த வெள்ளிக்கிழமை லைவ் ப்ராஃபஸிக்கு வாங்க, 7 to 9. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.